namo bhagavate sudarsana vasudevaya dhanvantraye amirdakalasakastaya om trilokya padaye trilokya nidaye shri vishnu dhanvantraye om om ausada sakra narayanaya swaha அன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கம். இன்றைக்கு நாம் ஏற்கனவே கடந்த பதிவிலே வந்து கடன் நிவாரணங்களை பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நோய்களை பற்றிய அந்த ஆறாம் இடத்தினுடைய விஷயங்களை இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். அதாவது ஆறாம் இடம் என்பது பொதுவாக வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. தொழில்களாக இருந்தாலும் சரி, கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு வங்கியில் வந்து கடன் வாங்குறதா இருந்தால் முக்கியமாக ஆறாம் இடம் வந்து நமக்கு சிறப்பாக அமைஞ்சால் தான். நம்ம எங்கே போய் கடன் வாங்கினாலும் நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது அதுக்கு முக்கியமாக மூலதனம் வேணும். மூலதனத்துக்கு உண்டான இதுகள் வந்து எந்த பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கும் பொருளாதாரத்தினுடைய அந்த நிலைகள் வந்து சரியாக இருந்தால் தான் நம்ம எந்த அளவுக்கு தொழிலை வந்து விருத்தி பண்ணணுமோ அதை பண்ண முடியும். இப்போ அது நம்ம ஏற்கனவே கடந்த பதிவில் கடன் வாங்குறத பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், நோய்கள். ஒவ்வொரு கிரகங்களும் என்ன விதமான நோய்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அந்த நோய்களுக்குள்ள தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கடைசியாக பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒவ்வொரு உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளை வந்து பாதுகாக்கக்கூடியது அல்லது அந்த உறுப்புகளில் நோயை கொடுக்கக்கூடியது. அப்போ ஒரு ஒரு நோய் வந்து எதனால் வருது அப்படின்னு வரும்போது அந்த கிரகங்களுடைய தசா புத்திகள் வரும்பொழுது அந்த கிரகங்களுக்கு தகுந்த நோய்களை கொடுக்குது. அதே மாதிரி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானாதிபதியினுடைய தசையோ புத்தியோ நடந்தால் கொஞ்சம் கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும். ஏன்னா அந்த ஆறாம் இடத்து அதிபதி யாரோ அவர் தான் நமக்கு முழுமையான நோயை கொடுக்கக்கூடியவர். பெரும்பாலான இதுகள் வந்து நமக்கு வந்து லக்கணத்திற்கு ஆறாம் இடமும் எடுத்துக்கலாம், ராசிக்கு ஆறாம் இடமும் எடுத்துக்கலாம். அப்போ இரண்டுமே வந்து இந்த ஆறாம் இடம்ங்கிறது ரெண்டுக்குமே பொருந்தும். அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரே இடத்துல ராசியும் லக்கணமும் அமைஞ்சிரும். இப்போ மேச லக்கணம்னா மேச லக்கணம் மேச ராசின்னே வந்துடும். அப்படி இல்லாதவங்களுக்கு வேறு இடங்களில் லக்கணமோ ராசியோ மாறும். அப்படி மாறு வரும்போது அந்த நோயினுடைய சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபடும். அதாவது அறிகுறிகள்னு சொல்லும்போது ஒரு அறிகுறிக்கு வந்து இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் தைராய்டுன்னு சொல்கிறோம். தைராய்டு வந்து இப்போ மூணு வெரைட்டிஸாக வந்து டாக்டர்கள் சொல்லுவாங்க. கண்ணம்லாம் அப்படி அடியில் இருக்கிற தொண்டையெல்லாம் அப்படி வீங்கியிருக்கும், அது ஒரு விதமான தைராய்டு. அவங்க வந்து உடம்பெல்லாம் குண்டாயிடுவாங்க. இன்னொரு தைராய்டு வந்து அந்த தைராய்டு வந்து மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க. அப்போ அது ஏன் அப்படி மெலியுது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய அந்த ஆறாம் இடம் மாறுபடும் போது, அந்த ராசிக்கு லக்கணத்துக்கு ஆறாம் இடம் மாறுபடும் போது இந்த சிம்டம்ஸ் வந்து மாறுபடும். அப்போ அந்த அந்த சிம்டம்ஸ் எதனால் மாறுபடுது அப்படின்னு சொன்னால், எந்த கிரகங்கள் ஆறுக்கு விட்டுட்டு வேறு இடத்துல மாறி இருக்கோ அந்த ஸ்தானத்துக்குரிய இடத்துல எந்த உறுப்பு இருக்கோ அந்த உறுப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ பொதுவாக வந்து மேச ராசின்னா தலை, அது மாதிரி முகம்னு சொன்னால் வந்து ரிஷபராசி, கழுத்துன்னு சொன்னால் மிதுன ராசி, மார்பு பகுதி அப்படின்னு சொன்னால் கடகராசி, வயிற்று பகுதி அப்படின்னா சிம்மராசி, அடிவயிறு அப்படின்னா கன்னிராசி, இடுப்பு பகுதி அப்படின்னா துளாராசி. அதே மாதிரி நம்முடைய இந்திரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிறப்புறுப்புங்கிறதுக்கு வந்து விருச்சகராசி, அடுத்து வந்து தொடைக்கு வந்து தனுசு ராசி, மூட்டுக்கு வந்து மகர ராசி, முழங்கால் அதாவது கணுக்கால்னு சொல்லக்கூடியதுக்கு கும்பராசி, பாதத்துக்கு வந்து மீனராசி. இதுதான் இந்த 12 ராசிகளுக்குள்ள உறுப்புகள். அப்போ ஒரு மனிதன் அப்படின்னா 12 ராசிகளும் உள்ளடக்கினதான் மனிதன். அதனால தான் ராசிகளும் நவகிரகங்களும் எல்லாமே 9 துவாரங்கள்ங்கிற 9 விதமான நவகிரகங்கள். அப்போ நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறது யார், நவகிரகங்கள் தான். அப்போ உடல் ரீதியாக வச்சுக்கிட்டாலும் நம்ம உடம்பை வந்து தலையிலேருந்து பாதை வரைக்கும் அந்த 12 ராசிகள் தான் ஒழுங்குபடுத்துது. உதாரணமாக இப்போ ஒருத்தருக்கு கடக ராசி, கடக லக்னம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு மார்பில் தான் அந்த லக்னம் அமைஞ்சிருக்கு. அவருடைய மரணங்கள் அந்த உயிருங்கிறது அந்த லக்னம். அப்போ உயிர்ங்கிறது எப்படி இருக்கும், இதயம் சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது நுரையீரல் சம்பந்தப்பட்டதாகவோ அந்த மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தாக்கங்களாகத்தான் இருக்கும். அப்போ இதயம்னு சொல்லிக்கிட்டால் அதுக்கு வந்து முக்கியமாக 2 கிரகங்கள் மெயினானது. ஒன்று வந்து குரு பகவான், இன்னொன்று வந்து சுக்கிர பகவான்.
இவங்க ரெண்டு பேருமே இன்னொரு காரகத்துக்கும் வராங்க. என்ன காரகம்னா, ரெண்டு பேருமே சர்க்கரை வியாதிகளுக்குரியவங்க. அதாவது குரு பகவான் வந்து சர்க்கரை வியாதியும் கொடுப்பாரு, சுக்கர பகவான் வந்து சர்க்கரை வியாதியும் கொடுப்பாரு, சிறுநீரக கோளாறும் கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து சுக்கர பகவான் வந்து நீர் ராசிக்குரியவர். அப்போ அந்த நீர் தத்துவத்துக்குரியவர். அந்த நீர் தத்துவத்தில் இருக்கிறதுனால சுக்கரன் வந்து சிறுநீரகத்தை கோளாறுகளை கொடுப்பார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே வேலையத்தையும் செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் வேறு வேறு வேலைகள் கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்படும்போது இவர் வந்து இதய நோயை கொடுத்து சர்க்கரை வியாதியும் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து குரு பகவான் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் இதய சம்பந்தப்பட்ட அந்த நோய்களையும் சுக்கர பகவான் கண்காணிக்கிறாரு. ஆனால் சிறுநீரக கோளாறையும் கொடுக்குறாரு, சர்க்கரை வியாதியும் கொடுக்குறாரு. அப்போ முதல்ல மருத்துவ ரீதியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இரத்த ஓட்டம் இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக வந்து சர்க்கரை இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆக முடியும். அப்படி இரத்த ஓட்டத்துக்கு சர்க்கரை இல்லைன்னா யாராலையும் இரத்த ஓட்டத்தை சரி பண்ண முடியாது. அப்போ அடிப்படை என்ன, சர்க்கரை ரொம்ப முக்கியம். அதனுடைய அளவு கூடும் பொழுதும் குறையும் போதும் அந்த இருதயத்தில் அந்த ஹை ஸ்பீடுன்னு வரும்போது அது வந்து அதனுடைய அளவு கூடுது. அப்படி அளவு கூடும்போது அது வந்து அந்த நோய் என்ன மாதிரி வருது, அது வந்து ஹார்ட் அட்டாக்னு வருது. அதுவே அளவு குறையும் போது லோ ப்ரெஷர்னு வருது. அப்போ ஒரு மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது குரு பகவானோ சுக்கர பகவானோ அந்த எட்டாம் இடத்தை அதிபதியாக வந்து அவருடைய தசாபுத்திகள் நடந்தாலோ அல்லது எட்டாம் இடத்து அதிபதி நட்சத்திர சாரங்கள் அந்த குரு பகவானோ சுக்கர பகவானோ வரும்போது இந்த நோயினுடைய தாக்கங்கள் வந்து அந்த நேரத்தில் பாதிக்கப்படுது. அது மாதிரி இப்போ வந்து சொந்த வீடு சூரியனுக்கு வந்து வயிறு, அது சிம்ம ராசின்னு சொன்னால் அது வயிற்றுப்பாகும். அப்போ உஷ்ண சம்பந்தப்பட்ட அந்த நோய்களை பூரா யார் கொடுக்குறா அப்படின்னா, ட்ரிசென்ட்ரின்னு போகக்கூடிய வயிற்றோட்டங்கள் போகிறது, வயிற்று பொறுமல் வர்றது, குடலில் வந்து எரிச்சல், குடல் புண்ணு, இந்த மாதிரி அலர்ஜி, இது மாதிரி குடல் வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா மொத்த இதுகளுக்கும் வந்து குரு பகவான் எப்படி சர்க்கரை வியாதியை சரி பண்ணுறாரோ, அந்த சர்க்கரை வியாதியை உருவாக்குறாரோ, அதே போல் சூரியன் வந்து உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்குறார். அப்போ ஒரு கொப்பளம் வருது அப்படின்னா அந்த கொப்பளத்தில் இவருக்கு கேதுக்கும் ராகுக்கும் சொந்த வீடு கிடையாது. அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்துலேயோ அல்லது சூரியனுடைய வீட்டிலேயோ கேது இருக்கார் அப்படின்னா அந்த சிவப்பு நேரத்தில் கொப்பளத்தை வர வைப்பார். சிவப்பு நேரத்தில் கொப்பளத்தை வர வைப்பார். ஏன்னா அவர் சூரியன் வீட்டில் இருந்ததுனால அந்த சூரியனுடைய தாக்கம் அந்த கேது மூலமாக அவருக்கு அந்த நோய் வந்து கொடுக்கப்படுது. அதே மாதிரி ராகு வந்து கருப்பு கருப்பு புள்ளியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து தோல் அலர்ஜி மாதிரி ஒரு கருப்பு கருப்பு புள்ளியாக அங்கங்கே இருக்கும், திட்டு திட்டாக இருக்கும். இதுக்கு மூல காரணம் யாருன்னா ராகு. அவர் வந்து இந்த ராகு வந்து தோல் சம்பந்தப்பட்ட அந்த கருப்பு புள்ளிகளை கொடுக்கக்கூடியவர் வந்து ராகு. இதே மாதிரி புதன் சொன்னால் புதனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த இது என்னென்னா தோல். அதாவது நம்ம உடம்பில் மேலே போர்த்தி இருக்கக்கூடிய தோலுக்கெல்லாம் யார் காரகம்னா புதன் கிரகம்தான். அப்போ யாருக்கெல்லாம் தொழு நோயோ அல்லது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளோ அலர்ஜியோ இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா அது புதன் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜிகள் வருது. இப்போ சூரியன் சந்திரன் வந்து கண்களுக்கு ரெண்டு கண்களாக இருப்பாங்க. எப்போ சூரியன் கெட்டு போயிடுறாரோ அப்போ வலது கண்ணில் வந்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய அந்த கண் புறைகள் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இடது கண்ணுக்கு வந்து சந்திரன் கெட்டு போகிற காலங்களில் அந்த சந்திரன் இடது கண்ணுக்குரியவர். அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த கண்புரை சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். அப்போ இதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக முக்கியமாக ஒரு மனிதனை இயக்கிறதே எது, மூளை. அப்போ அந்த மூளை வந்து இந்த 9 கிரகங்களுமே அந்த மூளைக்கு சம்மந்தப்பட்டிருந்தாலும் மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் தான் அதுக்கு முக்கியமாக அந்த மூளையினுடைய செயல்பாடுகளுக்கு உரியவர். எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து குளுக்கோஸ் குறைய ஆரம்பிக்குதோ அப்போ அவனுக்கு வந்து நினைவாற்றல் குறைய ஆரம்பிச்சிடும். எனக்கு ஏதோ நினச்சேன் மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மூல காரணம் என்னென்னா, மூளையினுடைய பதிவுகளில் வந்து சரியான குளுக்கோஸ் போய் சேராதது, அவங்களுக்கு தேவையான இரத்த ஓட்டம் இல்லாமல் போகும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வருது. அப்போ பொதுவாக இடுப்பிலிருந்து தலை வரைக்கும் நரம்புன்னு சொல்லணும், அந்த மூலாதாரம்னு சொல்லக்கூடிய அந்த மூலத்தண்டிலிருந்து முதுகுத்தண்டிலிருந்து மேல் நோக்கி அந்த முகுளம் சொல்லக்கூடிய நமக்கு பிடநீரில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு வரைக்கும் அந்த 3 முறுக்குகளாக பின்னப்பட்ட ஒரு நரம்பு மண்டலம்,
அந்த நரம்பு மண்டலத்துக்கு உரியவர் யார் அப்படின்னா சனி பகவான். அப்போ நாம் நல்ல ஆரோக்கியமாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முழுசாக நமக்கு யாருடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னா சனி பகவானுடைய சப்போர்ட் தான் வேணும். கண் இருக்கலாம், காது இருக்கலாம், வாய் இருக்கலாம், எல்லா உறுப்புகளும் இருக்கலாம், ஆனால் நம்ம நிமிர்ந்து நிற்காமல் இருந்தால் நமக்கு வந்து எல்லா சக்தியும் இழந்துடும். அப்போ நரம்பு மண்டலம்னு சொல்லக்கூடிய எவ்வளோ முக்கியமானது. நம்ம வந்து கை காலை அசைக்கணுன்னா நரம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம கை காலை அசைக்க முடியும். அப்போ முதுகுத்தண்டு வடகத்தில் வந்து அதாவது மொத்தம் 33 விதமான எலும்புகள் சேர்ந்தது தான் முதுகுத்தண்டு. அந்த ஒவ்வொரு எலும்புகளிலும் ஒவ்வொரு உறுப்புகள் தொடர்பு இருக்குது. இப்போ வந்து குறிப்பிட்ட அந்த எலும்பில் வந்து ஒரு சின்ன இடத்துல அந்த பாயிண்டில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு அடிபட்டதோ அல்லது ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்ததுனாலையோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அது சம்மந்தப்பட்ட உறுப்பு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி உருவாகுது? இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக எல்லோரும் நம்ம நடந்து ரோட்டில் நடந்து போகிறாங்க, நம்ம மட்டும் தடுக்கி விழுகிறோம். அப்போ தடுக்கி விழுகும்போது நமக்கு மட்டும் காயம் ஏற்படுது, அல்லது டூ வீலரில் போகிறோம் வண்டி ஓட்டிகிட்டு போனவருக்கு காயம் இல்லை, பின்னாடி உட்காந்து போகிறோம் நமக்கு காயம் ஏற்படுது. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி இதுகள். அதே மாதிரி ரத்தத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய் தான். இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜையிலிருந்து இரத்த அணுக்களை உற்பத்தி செஞ்சு அது வந்து என்ன செய்யுது, ரத்தத்தோடு கலக்க விட்டு இதயத்துக்கு அனுப்புது. அப்போ செவ்வாய் சரியாக இருந்தால் தான் இந்த பிளட்டு சர்க்குலேஷன் மட்டும் இல்லை, அந்த அதாவது இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பலன்கள் இருக்கும். அப்போ எலும்புக்குரியவன் சூரியன், இரத்தத்துக்குரியவன் செவ்வாய், நரம்புக்குரியவன் சனி, இதே மாதிரி தோலுக்குரியவன் புதன், கண்களுக்குரியவர்கள் சூரியன் சந்திரர்கள், அதே மாதிரி ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ராகு வந்து சனியோட சேர்ந்து சேர்ந்தால் நரம்பு மண்டலத்தை பார்ப்பார், கேது சேர்ந்தாலும் அதே மாதிரி நரம்பு மண்டலத்தை பார்ப்பார். அது மாதிரி யார் கூட ராகு கேது சேர்றாங்களோ அவங்களுடைய அந்த வேலையை இவங்க செய்வாங்க. அப்போ பெரும்பாலும் கேன்சர் அப்படிங்கிற நோய் வர்றது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ராகு கேது ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் வரக்கூடியதுனால தான் அந்த கேன்சருங்கிற நோய் வர்றது. ஏன் அப்படின்னா அந்த பிளட்டு சர்க்குலேஷனில் வரக்கூடிய அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து அந்த இரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணுறாரு. அந்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது அந்த வெள்ளை அணுக்கள்லேருந்து வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது இந்த ராகு கேது பலன் வந்து அதிகமாகி அந்த இடத்துல வந்து சர்க்குலேஷனை லாக் பண்ணிடுறாங்க. அப்படி லாக் பண்ணும்போது அந்த இடத்துல வரக்கூடிய அந்த அந்த சின்ன பிளாக் தான் அது கேன்சராக மாறி காலப்போக்கில் அது குரோத் ஆகி எல்லா இடத்துக்கும் பரவி வந்து ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளை மட்டும்தான் அது பாதிக்குது. ஆனால் அதனுடைய செயல்பாடுகள்னால ஒட்டுமொத்த உடம்பினுடைய செயல்பாடுகளும் பாதிக்கப்படுது. அப்போ ஒவ்வொரு உறுப்புகளாக அது வந்து என்ன செய்யுது, செயல்பாடுகளை பூரா குறைச்சி குறைச்சி நாளடைவில் வந்து கேன்சர்னால் ஒரு மரணம் ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது. அப்போ நவக்கிரகங்களுக்கும் நோய்களுக்கும் எவ்வளவு சம்பந்தம்ங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சு வச்சுருப்போம். பொதுவாக நவக்கிரகங்கள்னால் வரக்கூடிய நோய்கள்லேருந்து நம்மளை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது, அந்த கிரகங்கள் யார், அதுக்குள்ள நோயை கொடுக்கக்கூடிய கிரகங்களை வலுவானவங்க யார் அப்படின்னு பார்த்தா நம்மளை அந்த நோயிலேருந்து ரிலீஃப் பண்ணக்கூடியவர் வந்து செவ்வாய் கிரகம். அப்போ யாரெல்லாம் நம்ம வந்து நோயினால் பாதிக்கப்படுறோமோ அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய நவக்கிரகத்தில் போய் வழிபடலாம், அல்லது செவ்வாய் கிரகத்தினுடைய அதிதேவதையான முருகக்கடவுள் சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு பண்ணலாம். ஏற்கனவே ஒரு பதிவுகளோடு நான் சொல்லியிருக்கேன், இரண்டு கை உள்ளவர் பாலமுருகன், நான்கு கை உள்ளவர் சுப்பிரமணியர், 12 கை உள்ளவர் சண்முகர். இது வந்து இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பாலமுருகனை வணங்கணும், ரெண்டு கை உள்ளவர், அவர் குழந்தையாக இருப்பார். அப்போ குழந்தையாக இருக்கவர்கிட்ட ரெண்டு கை தான் இருக்கும். அது நம்ம பழனி முருகன் இருக்கார், இது மாதிரி குழந்தையாக இருக்கக்கூடிய முருகனெல்லாம் வந்து பாலமுருகன் சொல்கிறது. அதே மாதிரி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்களில் எல்லாமே ரெண்டு கை உள்ள முருகன் தான் இருப்பார். அப்போ அதே மாதிரி நான்கு கை உள்ளவர் சுப்பிரமணியர், நான்கு கை உள்ள சுப்பிரமணியர் அப்படின்னா இப்போ திருச்செந்தூர் முருகன்லாம் நான்கு கை உள்ளவர்லாம். அப்போ அந்த மாதிரி நான்கு கை உள்ள சுப்பிரமணியரை நம்ம வணங்கும் பொழுது திருமண தடைகள், இது மாதிரி திருமணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகலாம். அதே மாதிரி நம்ம 12 கைகள் உள்ள அந்த சுப்பிரமணியரை வணங்கும்போது நோயிலிருந்தும் நம்மளை காப்பாற்றுவார்,
நமக்கு இந்த எதிரி தொல்லையிலேருந்து நமக்கு காப்பாற்றக்கூடியவர். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், வீடு கட்ட முடியாமல் பல பிரச்சனைகளை தான் சந்திக்கிறோம், ஒரு இடம் வாங்கிடுறோம், அந்த இடத்துல ஏதாவது தொழில் ரீதியாக ஏதாவது அல்லது டாக்குமெண்ட் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் சந்தித்து கோர்ட்டு வழக்கு கேஸுன்னு ஏதோ அலைகிறோம். இதுக்கெல்லாம் வந்து நம்மளை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 12 கை உள்ள சண்முகர் தான் வந்து அதுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ இந்த ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரோகம் என்ன நோய், அந்த நோயின்னு சொல்லக்கூடியதுக்கு இதை நம்ம தாராளமாக சுப்பிரமணியரை வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி அம்மை அண்ணா அதாவது துர்கா அஷ்டகம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அந்த துர்கா அஷ்டகத்தில் வந்து சர்வ ரோக நிவாரணின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் இருக்குது. மங்கள ரூபிணி அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் வந்து துக்க நிவாரணி அப்படின்னு சொல்லி அந்த பாடல்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ராகு காலத்தில் 3-4 அந்த காலத்தில் வந்து செவ்வாய்க்கோ அல்லது இந்த துர்க்கையம்மனுக்கோ வந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லி அதை வந்து நீங்கள் தொடர்ந்து விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு மட்டுமில்லை, நம்ம வந்து அந்த நோய்களால் தாக்கப்படாத ஒரு சூழ்நிலையை கூட நம்ம உருவாக்கிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ சமீப காலமாக கொரோனான்னு சொல்லி நம்ம பாதிக்கப்படுறோம் இல்லையா, அதுக்கு வந்து மூல காரணம் சளி. அப்போ அந்த சளிங்கிறது என்ன, நம்மளுடைய அந்த நீர் சத்துக்கள் வந்து கெட்டியாகி அது வந்து கோழையாகி அது வந்து மூக்கை வந்து மூக்கில் உள்ள நாசித்துவாரத்தை அடைச்சி அது வந்து கட்டுது. அந்த சளி தொல்லையிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னால் அந்த நோயிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்ம இது மாதிரி இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுற துர்க்கையோ சுப்பிரமணியர் சண்முகரையோ நாம் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் நாம் அதிலிருந்து முழுமையாக விடுதலை அடையலாம் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு இந்த நல் வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவரையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.